இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பிரியாணி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பிரியாணியே தான். ஆனால் நம்ம நார்மல் முட்டையாக போட போகிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 hour வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் ஜாஸ்தியாக விரும்புகிறவங்க ஜாஸ்தியாக சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நெய்யும் சூடானனா நம்ம வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, பிரியாணியில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி மொக்கு, ஸ்டார் அன்னாச்சி எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க இந்த பிரியாணி, சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திட்டு நல்லா கலர் மாற வணக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, நீள நீளமாக அரிஞ்சது, அது சேர்த்து நல்லா தக்காளி மசிய வணக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் வந்து போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ், அதுக்கு தான் இந்த அளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசால் 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். 1 கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் இதில் கொத்தமல்லி இல்லை, அதனால் போடல. கொத்தமல்லி இருந்தால் இந்த இடத்துலையே வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், நான் தயிர் இதில் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ தயிர் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதே டம்ளரில் 1¼ டம்ளருக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். இது வரைக்கும் உப்பே போடலை, அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்திக்கலாம். அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸே பண்ணக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் இங்கே 3 முட்டை சேர்க்குறேன். இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுடலாம் லைட்டாக, மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம குக்கர் அடைச்சி வச்சுருவோம். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால ஒரே 1 விசில் விட்டால் போதும், ஆல்ரெடி ஊறியிருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே 1 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட உடைச்ச முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள், முட்டை வந்து நம்ம கலக்கலை இல்லையா, அதனால அப்படியே இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட உடச்ச முட்டை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.